நம்மகிட்ட இருக்கிற மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேனிங் மிஷின் இருக்குது, கட்டிங் மிஷின் இருக்குது, வாசகாலுக்கு தேவையான என்னென்ன ஒரு அசசரிஸ் வேணுமோ அது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. வணக்கம், நான் தாஜ் டிம்பர்ஸ் ஓனர் பேசுகிறேன். ஒன்று மேட் பண்ணி சாந்திராட்டிக் மைக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே டீக்வுட் டோர்ஸ். இந்த ஃபாயில் பேர் வந்து யூவி கோட்டட் ஃபாயில். ரூட்டிங் பண்ணி யூபிட் ரூட்டிங் பண்ணி அதில் காடி வச்சு இது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ டிசைன் போட்டது கார்விங் பண்ணது அது கடைகளுக்கு மட்டும் சப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ அதை மக்களுக்கு நேரடியாக இந்த மாதிரி 2D ரவுட்டிங் பண்ணிட்டு பாலிசிங்கில் கலர் வேரியேஷன் இதில் வந்து நம்மகிட்ட 100+ நான் வந்து ரேப் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஹை கிளாஸ் பீடிங் பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு ஃபினிஷிங் சிங்கிள் கோர் டோர் வித் 0.26 ஃபாயில்ஸ். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டிசைன் ரொம்ப கம்மி பிரைஸ்ல வந்து இவங்க சேல் பண்றாங்க. அதோட ரேட் எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பா உள்ள போய் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம தாஜ் டோர்ஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம போரூர் ஜங்ஷன் கிட்டவே வந்து இருக்கு பாத்துக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸா கார் ஷோரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கு பாத்துக்கோங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறதான் ஃபேக்டரி. உங்களுக்கு இந்த ஃபேக்டரியோட லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த வீடியோல தெரியற டோர்ஸ் எல்லாமே வந்து டெலிவரிலயும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துறேன், நீங்க வந்து கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டோரை வந்து வாங்கிக்கோங்க. இப்ப உள்ள போய் எல்லா டோர்ஸையும் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, அவங்க ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆஸ்மான் வீடியோஸ் எல்லாம் நீங்க அடிக்கடி கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம உள்ள போய் எல்லா டீடைல்ஸுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் குவாலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைக்கா க்ரூவ் டோர்ஸ். இது இந்த டோரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 30 mm வரும். சைசஸ் பார்த்தீங்கன்னா 81-27 81-38 வரைக்கும் இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் சைசஸ் பார்த்தீங்கன்னா 27-30-33-36-38 வரைக்கும் இருக்கு. இந்த மைக்கா டோரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பிளெயின் ஃப்ரெஷ் டோரில் மைக்கா ப்ரெஸ் பண்ணி அதில் க்ரூவிங் ஓட்டிருப்பாங்க, சிஎன்சி க்ரூவிங். இதெல்லாம் மாடல்ஸ், ஒரு 20+ மாடல்ஸ் இருக்கு மைக்கா க்ரூவிங் டோர்ஸ்ல. இந்த டோரோட இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3900 ஸ்டார்ட் ஆகுது. இதில் மட்டும் எவ்வளோ வெரைட்டிஸ் இல்லை, ஒரு 20+ டிசைன்ஸ் இருக்கு. சைசஸ் வெரைட்டிஸ் 27 ஸ்டார்ட் ஆகுது. 27-33-36-38 அந்த மாதிரி. இந்த டோரை நம்ம எங்கெல்லாம் போடலாம்? பொதுவாக மெயின் டோர் போடலாம், பெட்ரூம் டோருக்கு மேக்ஸிமம் போடலாம் நம்ம. இந்த மைக்கா டோரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் ப்ளஸ் டோரில் மைக்கா ப்ரெஸ் பண்ணிட்டு சிஎன்சி க்ரூவிங் ஓட்டிருக்காங்க. இதில் மல்டி கலர்ஸ் வரும். ஸோ இங்கே ஒரு ஆந்திராட்டி கலர் வரும், இங்கே டார்க் சாக்கோ ப்ரௌன் கலர்ஸ் வரும், அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிஸ் வரும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 30 mm வரும். சிங்கிள் கோர் டோர்னு சொல்லுவாங்க இந்த டோர். இதில் மைக்கா ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்கா க்ரூவ் டோரில் பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் மைக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று மேட் ஃபினிஷ் ஆந்திராட்டிக் மைக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து க்ளாசி ஃபினிஷ் ஒயிட் கலர் மைக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன் வேரியேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது நம்மகிட்ட. ஒரு 20+ மாடல்ஸ் இருக்குது. இந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குமிழ் டோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு 3-4 டோர், 30 mm 3-4 டோர் எடுத்து இந்த மாதிரி 2D ரவுட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாயில் ஓட்டிட்டு இந்த மாதிரி டூம் பிளேஸ் பண்ணுவாங்க. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி டூமோட நம்பர்ஸ் மாறும். இந்த டோருக்கு டூம் போட்டிருக்காங்க, இந்த டோருக்கு டபுள் டூம் போட்டிருக்காங்க, இந்த டோருக்கு 4 டூம் போட்டிருக்காங்க. ஸோ கலர் வேரியேஷன் இருக்குது, ஒரு 10 கலர் இருக்குது நம்மகிட்ட. டிசைன் வந்து கஸ்டமைசேஷன் டிசைன்ஸ் என்ன டிசைன் வந்தாலும் பண்ணலாம். ஒரு 100+ டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஆந்திராட்டி கலர், அது ரோஸ் வுட் கலர், டார்க் கலர். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் சாக்கோ ப்ரௌன் கலர் வரும். ஸோ கலர் வேரியேஷன் 10 கலர் வேரியேஷன் இருக்குது நம்மகிட்ட. இதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 3700 ஸ்டார்ட் ஆகுது. சைசஸ் வந்து இந்த மாதிரி 81-27 ஸ்டார்ட் ஆகுது. 81-27-33-36-38 வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட. லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு சில பேர்லாம் குமிழ் இல்லாமல் கேட்பாங்க. ஸோ அப்படியும் நம்ம பண்ணி தரலாம். காஸ்ட் வேரியேஷன் ஆகும், பிளேன் டிசைன் மட்டும் இருக்கிற மாதிரி கேட்பாங்க, அப்படியும் நம்ம பண்ணி தரலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டைப் ஆஃப் குமிழ் டோர்ஸ். இதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மல்டிபிள் கலர்ஸ் வரும். இது வந்து இந்த ஃபாயில் பேர் வந்து யூவி கோட்டட் ஃபாயில்னு சொல்லுவாங்க, பிவிசி ஃபாயில் தான். ஸோ இதில் வந்து மல்டி கலர்ஸ் வரும். இந்த பிளேன் குமிழில் சிங்கிள் கலர் வரும், இதில் வந்து மல்டி கலர்ஸ் வரும். ஸோ இதுலேயும் நம்மள்கிட்ட டிசைன் வேரியேஷன்ஸ் இருக்குது. இதில் குமிழ் வேணும்னாலும்
பண்ணி தரலாம், இல்ல குமிழ் வேணா இந்த டிசைன் மட்டும் வேணாலும் பண்ணி தரலாம் நம்ம. சோ இதுலயே வெரைட்டிஸ் இருக்கா? சோ இதுலயே நம்மள்ட்ட வெரைட்டிஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்கு. இதோட பிரைஸ் வேரியேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா 4600 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இதுல நம்ம டூம் வச்சு வேணாலும் பண்ணி தரலாம், டூம் இல்லாமையும் பண்ணி தரலாம் நம்ம. நீங்களே ஒரு கஸ்டமைஸ் டிசைன் கொண்டு வந்தாலும் அது நம்ம பண்ணி கலர் வேரியேஷன்ஸும் இருக்கு, மல்டிபிள் கலர் வர மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே ஹாஃப் ரவுண்ட் பீடிங் ஸ்டீல் பீடிங் டோர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர் வேரியேஷன்ஸ் வரும். நம்ம சைஸஸும் 27-38 வரைக்கும் இருக்கு. சிங்கிள் கோர் டோர் வித் 0.26 ஃபாயில் யூஸ் பண்ணுறதுனால குவாலிட்டி வைஸ் நல்லா சூப்பராகவே இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாகவே பெட்ரூம் டோர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹாஃப் ரவுண்ட் பீடிங்கால மட்டும்தான் இந்த மாதிரி கர்வ் டிசைன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3700 ஸ்டார்ட் ஆகுது. ஃபிளாட் பீடிங் 3400 ஸ்டார்ட் ஆகும். ரவுண்ட் பீடிங் 3700 ஸ்டார்ட் ஆகும். கலர் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு, ஒரு 10 கலர்ஸ் கிட்ட இருக்கு. ஆந்திரா டிக் பினிஷ் வரும், சாக்கோ ப்ரௌன், ஒயிட், இந்த மாதிரி 10 கலர்ஸ் கிட்ட இருக்கு. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டிசைனும் போடலாம். இதோட ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டோர் போறதுக்கே ஒரு 7 hours ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டிசைன்ஸ் எல்லாமே 4000 ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா WPC டோர், வுட் பிளாஸ்டிக் காம்போசிட் டோர்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பெட்ரூம்க்கும் யூஸ் பண்ணலாம், அதிகமா தண்ணி பர இடத்துல யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பால்கனி பாத்ரூம் அந்த மாதிரி இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 30mm வரும். சைசஸ் வந்து 27-38 வரைக்கும் இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பிளேனா வரது வந்து 190 பர் ஸ்கொயர் ஃபீட் வரும். இந்த மாதிரி டிசைன் போறதா இருந்தா 220 பர் ஸ்கொயர் ஃபீட் வரும். இது என்ன டிசைன் வேணாலும் போடலாம். மெம்பரேன் டோருக்கு என்ன டிசைன் கொடுக்குறோமோ அதே டிசைன் இதுக்கும் போடலாம். இந்த என் நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு, மோர் தென் 100 டிசைன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நான் வாசகாலும் நாங்கள் சப்ளை பண்றோம். 3x2 வாசகாலும் இருக்கு, 4x2 வாசகாலும் இருக்கு. இதோட பிரைஸ் தான் சொன்னேன், ஜஸ்ட் 220 பர் ஸ்கொயர் ஃபீட். பெட்ரூம் டோர் மட்டும் இல்ல, நாங்கள் வந்து இன்டீரியர் பார்ட்டிஷனுக்கு தேவையான WPC ஜாலியும் பண்றோம். இதே WPC டோர் மெட்டீரியல் இருந்து இந்த இன்டீரியர் பர்பஸ்க்காக இந்த டிசைனிங் மெட்டீரியல் நம்ம பண்றோம். CNC கார்விங் பண்ணி தரணும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 220 பர் ஸ்கொயர் ஃபீட் வரும் வித் மெட்டீரியலோட. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே மைக்கா மெம்பரன் டோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் ப்ளஸ் டோரில் ஒரு 6mm MDF எடுத்துட்டு அதில் ரூட்டிங் போட்டுட்டு எந்தெந்த இடத்துல கட்டு வருதோ அந்த இடத்துல மைக்கா ஃபிட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டோர் இது. இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோருக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் ரூம் டோர்ஸ்க்கும் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3800 ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ டிசைன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 15 டிசைன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. கலர் வெரைட்டிஸ் அதே மாதிரி தான், மெம்பரன் டோருக்கு என்னென்ன கலர் வெரைட்டிஸ் அதே மாதிரி தான் 10+ கலர் வெரைட்டிஸ் இருக்கு. 0.26 ஃபைல் யூஸ் பண்றதுனால நல்ல குவாலிட்டியா இருக்கும். இப்போ நம்ம பாத்துட்டு எல்லாமே டீக்வுட் டோர்ஸ். இது வந்து வித் கார்விங் பண்ணிருக்காங்க, இது வித்வுட் கார்விங். இது வித்வுட் கார்விங்கோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 14000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சைசஸ் வந்து 34 அபோவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வித் கார்விங் வந்து பிரைசஸ் பாத்தீங்கன்னா 19000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது வித் பாலிஷோட. நம்மள்ட்ட இதுல ஒரு 10+ டிசைன்ஸ் இருக்கு, பிளஸ் எக்ஸ்ட்ரா நீங்களா ஏதாச்சும் கஸ்டமைசேஷனா கேட்டீங்கன்னா அதுவும் நம்ம பண்ணி தரலாம். இப்போ நீங்க டீக்வுட் டோர்ல கார்விங் பாத்தீங்களா, அதே கான்செப்ட்ல நம்ம MDF லயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் டைப்ல வரும். அதுல என்ன டிசைன்
போறோமோ அதே டிசைன் நம்ம எம்டிஎஃப்ல போட்டு பிளஸ் டோர்ல அட்டாச் பண்றோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கலர் வேரியேஷன் இருக்கு, சைஸ் வேரியேஷன் இருக்கு. ஒரு பிரீமியம் டோரா பட்ஜெட் டைப்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஓன் கான்செப்ட். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 27ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ 30 33 36 38 வரைக்கும். ஹைட் 81 தான் டிஃபால்ட்டான வித். சோ நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கணும், கொஞ்சம் கம்மியா வேணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி தரோம். இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே மகாகனி டோர்ஸ். இது வந்து மோஸ்ட் பாப்புலரான டோர்ஸ். எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஓவல் படையப்பா கண்டிப்பா இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 360 ரூபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட். சோ இது நம்ம வித்தவுட் பாலிஷ் வருது, நீங்க தான் நம்ம பாலிஷ் பண்ற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான டோர்ஸ் தான் அது. டீக்வுட் ஈக்குவலான ரேஞ்சில தான் வருது. லைஃப்லாம் பாத்தீங்கன்னா 20 பிளஸ் இயர்ஸ் கண்டிப்பா இருக்கும். இப்போ இங்க இருக்கிற மெட்டீரியல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களே மெட்டீரியல் எடுத்து எங்களுக்கு தேவையான டிசைன் போட்டு இங்க ஷோக்கு வச்சிருக்கோம். இல்ல உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்கு, இப்ப நிறைய ரீட்டைலர்ஸ் வருவாங்க, எங்கிட்ட மெட்டீரியல் இருக்கு, ஜாப் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுங்க, காரிங் மட்டும் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி டிசைன்ல வேற மாதிரி டிசைன் தேவைப்படுது அந்த மாதிரி பண்ணி கொடுங்கனாலும் நாங்க ஜாப் ஒர்க்கா பண்ணி தருவோம். அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் சார்ஜ் பண்ணிப்போம். இப்ப நம்ம பாத்துருக்கிறது 4 பேனல் ஒயிட் டோர். இது மோஸ்ட்லி இது வந்து அபார்ட்மெண்ட் ஹவுசஸ்ல நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதுல வந்து மூணு டிசைன்ஸ் இருக்கு. 4 பேனல் இருக்கு, ஓவல் டோர் இருக்கு, 2 பேனல் டோர்ஸும் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேன் பிளஸ் டோர் தான் பேசிக் பிரைஸ்ல இருக்கும். ஜஸ்ட் 95 ரூபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட். ஒயிட் டோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 125 ரூபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வரும். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டேரக்டா இன்ஸ்டால் பண்ணி நீங்க பெயிண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். சோ இதான் இருக்கிறது ரொம்ப பேசிக்கான பட்ஜெட் டோர்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிலிம் டோர்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் டோர்ஸ், தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாது. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 120 பெர் ஸ்கொயர் ஃபீட் வரும். சைஸ் வேரியேஷன் 27ல இருந்து இருக்கு, 27 30 33 36 இருக்கு. அவுட்டர்ல எல்லாம் போட்டுக்கலாம், கேட் பக்கத்துல அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். தண்ணி பட்டா எதுவும் ஆகாது, தெர்மைட் ப்ராப்ளமும் வராது. நம்ம கிட்ட பெட்ரூம் டோர்ஸ் மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இன்டீரியர் கபோர்ட் ஒர்க்குக்கு தேவையான பிளைவுட்ஸ் இருக்கு. 12 mm 18 mm போத் கமர்ஷியல் அண்ட் எம்ஆர் கிரேட் எல்லாமே இருக்கு. எப்பவுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும், வெயிட் பண்ணணும்னு வர அவசியம் இருக்காது. வந்து நீங்க டைரக்டா வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற பிளைவுட் ஐட்டம்ஸ். போத் 12 mm 18 mm ரெண்டுமே இருக்கு. போத் கமர்ஷியல் அண்ட் எம்ஆர் கிரேடு இதெல்லாமே அவைலபிளா இருக்கு. எப்பவுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும், வெயிட் பண்ணணும்னு வர அவசியம் இருக்காது. வாங்க உள்ள போலாம். உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு வாசக்காலுக்கு தேவையான டிம்பர் சைசஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி தேக்கு படாக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. வாசக்கால் வேணாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவோம். நம்ம கிட்ட இருக்கிற மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா பிளேனிங் மிஷின் இருக்கு, கட்டிங் மிஷின் இருக்கு. வாசக்காலுக்கு தேவையான என்னென்ன ஒரு அசசரிஸ் வேணுமோ அது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டீக்வுட் டோர்ஸ். மெயின் டோருக்கும் யூஸ் பண்ணலாம், பெட்ரூம் டோருக்கும் யூஸ் பண்ணலாம். சைஸ் பாத்தீங்கன்னா 81-33 இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே 36-38 அந்த மாதிரி வந்துருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பேனல் டோர்ஸ். இது வந்து பிளேன் பேனல் டோர்ஸ். இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 13,500 இருந்து ஸ்டார்ட் ஆகும். சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ டிசைன் போட்டது கார்விங் பண்ணது பார்த்தீங்கன்னா 17,500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இருக்கிறதெல்லாம் டிசைன்ஸ் இல்லை, என் நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எது வேணுமோ உங்களுக்கு கஸ்டமைஸாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன டீக்ல பண்ணுறீங்க? மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கானா டீக்ல வரும். நல்லா லைஃப் வருமான? ஆ, லைஃப் கண்டிப்பாக வரும். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே டீக் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்பார்ட்மெண்ட் ஹவுசஸ்க்கும் சரி, இல்லை இண்டிவிஜுவல் ஹவுசஸ்க்கும் சரி, டீக் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மெயின் டோர்ஸ்க்கு எல்லாம் இந்த ரேட் எல்லாமே வித் பாலிஷ் தான், இன்க்ளூடிங் பாலிஷ் தான் சொல்லியிருக்கேன். இதோட திக்னஸ் எப்படின்னா, இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 32-35 mm வரும். இல்லை உங்ககிட்ட எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது? இல்லை என் நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிளேன் பேனல் டோர்ஸும் இருக்குது, இல்லை நீங்களே ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ காமிச்சு கஸ்டமைஸாக பண்ணி தரனாலும் எல்லாமே பண்ணி தரலாம். ஸோ என் நம்பர் ஆஃப் கார்விங் டிசைன்ஸ் இருக்குது. பாலிசிங்கில் கலர் வேரியேஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டார்க்காக வேணாலும் டார்க் ஃபினிஷில் பண்ணி தரலாம், இல்லை லைட்டில் மேட் ஃபினிஷ் வேணாலும் மேட் ஃபினிஷ் பண்ணி தரலாம். சார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லேமினேஷன் டோர். இது மைக்ரா கோட்ட டோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50 டிசைன்ஸ் இருக்குது. சைசஸ் பார்த்தீங்கன்னா 81-33, 81-33 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா இது வந்து ஹை கிளாஸியாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி மாத்திரனால கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு ரேப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த கவர் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா கிளாசி ஃபினிஷில் கிடைக்கும். இல்லை 50 நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 30 mm வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே சார்கோல் டோர்ஸ். சாதா பிளஸ் டோர்ல நம்ம ரூட்டிங் பண்ணி, யூபிட் ரூட்டிங் பண்ணி அதில் காடி வச்சு உங்களுக்கு சார்கோல் ஃபினிஷில் ஷீட் அப்ளை பண்ணி நாங்கள் தரோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 81-33 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் சைஸும் இருக்கு, நான் ஸ்டாண்டர்ட் சைஸும் இருக்கு. இந்த சார்கோல் டோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4200 ருபீஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இல்லை என் நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு, அதாவது இந்த கலர் ஃபாயில் வேரியேஷன்லையும் சரி, இந்த யூஸ் பண்ணுற சீட்லையும் சரி, என் நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. திக்னஸ் 30 mm வரும். ஸோ நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லா டோர்ஸுமே சரி, நம்ம ஹோல்சேலாகவும் பண்ணுறோம், ரீட்டெயிலாகவும் பண்ணுறோம். அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் சைஸும் பண்ணுறோம், நான் ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து நீங்கள் கேட்குற சைஸில் அதுவும் நாங்கள் பண்ணி தருவோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். அதே மாதிரி டெலிவரி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷன் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஏன்னா நான் சென்னைக்குள்ளேன்னா போர்ட்டலில் சைஸ் சப்ளை பண்ணிடலாம், இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு கொஞ்சம் தூரமாக போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் சார்ஜஸ்லாம் வரும் உங்களுக்கு. இது போக இல்லாமல் நம்ம வந்து யூடியூப்பில் தனியாக சேனல் நடத்திருக்கோம், தாஜ் பிளைவுட்னு சொல்லி. அது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருப்பாங்க. நாங்கள் என்னென்னலாம் புது புது டிசைன் போடுறோமோ அதெல்லாம் அப்பப்போ நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் எதுவாக இருந்தாலும் பண்ணி தரோம். வணக்கம், நான் தாஜ் டிம்பர்ஸ் ஓனர் பேசுகிறேன். இந்த தாஜ் டிம்பர்ஸ் 30 வருஷமாக இருக்கும். இப்போ ஒரு 5 வருஷமாக தாஜ் பிளைவுட்ஸ் ஆரம்பித்து அதை டோர் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். அது கடைகளுக்கு மட்டும் சப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ அதை மக்களுக்கு நேரடியாக கம்மி ரேட்டில் கொடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது நாங்கள் ரீட்டெயிலும் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் வந்து வாங்கினாங்கன்னா நல்ல தரமான பொருளாகவும் நீங்கள் கேட்குற சைஸுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். நீங்கள் இந்த வீடியோ நம்ம ஃபேக்ட்ரி பார்த்துருப்பீங்க.
பண்ணுவீங்க. இதுல வந்து பெரிய ஃபேக்டரி, ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்ல ஃபேக்டரி நடத்துறோம். இது நீங்க எத்தனை டோர் கேட்டாலும், என்ன சைஸ்ல கேட்டாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி வேற கம்மியாகவும் பொருள் தரமாகவும் கிடைக்கும். நம்மகிட்ட மெயின் டோருக்கு டீக்வுட்ல ரெடிமேடா சைஸ் வருது, அதுல டிசைன் போட்டு இருக்கு, காரிங் போட்டு இருக்கு, காரிங் போடாம இருக்கு. அது இல்லாம நீங்க மரத்தை செஞ்சு கேட்டாலும் மரத்தை செஞ்சு தருவோம். நம்ம பில்டர்ஸ் பல்கா கேட்டா அதுக்குண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும். அது மாதிரி நம்மகிட்ட இன்டீரியருக்கு தேவையான லேஅவுட்ஸ், மைக்கா, டபிள்யூபிசி போர்டு எல்லாம் கிடைக்கும். அது மாதிரி டபிள்யூபிசி நம்ம வீட்டுக்கு தேவையான டபிள்யூபிசி போர்டும் அதுவும் கிடைக்கும். சிஎன்சி போட்டு நம்ம கிட்ட ஃபேக்டரியில பெட்ரூம் டோரு, பால்கனி டோரு, பாத்ரூம் டோரு எல்லாமே நம்மளே ரெடி பண்ணி தரோம். நன்றி, நமக்கு கடைக்கு ஆதரவு தருங்க.